தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. என்டிஏ சார்பாக வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க நேற்று. அது என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்களுக்கு உண்மையை ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த நியூஸு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நீட் 2021 அப்ளிகேஷனுடைய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும், அப்போ டேட் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டு ஆகஸ்ட் 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நிறைய பேர் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் போடுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆகஸ்ட் 10 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அதே போல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதே போல் ஆகஸ்ட் 10 நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சிடணும். அன்றைக்கி தான் அதுக்கும் வந்து லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அப்போ வித்தியாசங்கள் நிறையாவே இருக்குது அப்படின்றதுனால டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதே போல் கரெக்ஷன் விண்டோ கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் விண்டோவும் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 11 தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த மாதம் 11 ஓப்பன் ஆகிட்டு 14 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ இருக்குது. 11, 12, 13, 14 நான்கு நாட்கள் வந்து நமக்கு இது வந்து ஓப்பனில் இருக்கும். கரெக்ஷன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து 14 மதியம் 2 மணியோடு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணுறவங்க, அப்ளிகேஷன் இங்கே போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில டேட்டா தப்பாக கொடுத்துட்டோம், ஸோ இந்த மாதிரி நான் மாற்றி கொடுத்துட்டேன், கேட்டகரி மாற்றி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போயே நமக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரெக்ஷன் விண்டோவுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து அந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்கள் கரெக்ஷன் விண்டோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு டேட்டு 11 தேதியிலிருந்து 14 மதியம் 2 மணியோடு முடிஞ்சிரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண விஷயம், இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் B.sc நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்பல்சரி நீட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, B.sc நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா நீட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே, எல்லா நர்சிங்க்கும் வந்து நீட் எக்ஸாம் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எலிஜிபிள், நர்சிங் ஹானர்ஸ் அதுக்கு தான் இது எலிஜிபிள். நார்மல் நர்சிங்க்கு இது கிடையாது. அதாவது B.sc நர்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குரூப் படிப்போம் இல்லையா, ஸோ இது பாராமெடிக்கலில் வரும். ஸோ அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீட் கிடையாது. இது நீட்டை பொறுத்த வரைக்கும் B.sc நர்சிங் ஹானர் அப்படின்னு சொல்கிற அந்த குரூப்புக்கு மட்டும்தான் வந்து நீட் வந்து கம்பல்சரி தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த B.sc நர்சிங் ஹானர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதையும், இந்த நார்மல் நர்சிங்க்கும் B.sc நர்சிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தனி வீடியோவை டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். B.sc நர்சிங் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸு. இது வந்து எல்லாத்தை பற்றியும், எல்லா கேட்டகரி பற்றியும் ரொம்ப டெப்த்தாக டீட்டெயிலாக படிக்கிற ஒரு கோர்ஸ். அதாவது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க B.sc நர்சிங் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் B.sc நர்சிங் ஆர்டினரி கோர்ஸ் இருக்கலை, நம்ம நார்மலாக பண்ணுற பேராமெடிக்கலில் படிக்கிற அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது டெப்த்தை உங்களால் படிக்க முடியாது. அது வந்து வேரியஸ் திங்ஸை கவர் பண்ணும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப டீப்பாக டீட்டெயில்டாக டெப்த்தாக உங்களால் படிக்க முடியாது. அது வந்து நார்மல் நர்சிங். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ரொம்ப டெப்த் அண்ட் டீட்டெயிலாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா B.sc ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு மட்டும்தான் B.sc ஹானர்ஸ் சொல்கிற, அதுக்கு மட்டும்தான் நீட் எக்ஸாம் உண்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ உங்களுக்கு, இந்த B.sc நர்சிங்க்கும் B.sc நர்சிங் ஹானர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்றதை டீட்டெயிலாக ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். யாராருக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.